தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வலுவாக பெய்து வருகிறது. வங்கக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாக பெய்து வரும் இந்த மழை 3 நாட்கள் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மழையால் நேரிட்ட சம்பவங்களில் சென்னையில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மழை வெள்ள பாதிப்புகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். வடகிழக்கு பருவமழை 1 வார காலம் தாமதமாக தமிழகத்தில் தொடங்கியுள்ள நிலையில் முதல் சுற்றிலேயே வட தமிழகத்தில் வலுவாக பெய்து வருகிறது. சென்னையில் திங்கட்கிழமை இரவு தொடங்கிய மழை விடாமல் விட்டுவிட்டு பெய்து வருகிறது. அதிகபட்சமாக செங்குன்றத்தில் ஒரே நாளில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பெரம்பூரில் 12 சென்டிமீட்டரும் வில்லிவாக்கத்தில் 10 சென்டிமீட்டரும் மழை பெய்தது. இதனால் நகரின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. வியாசர்பாடி, புளியந்தோப்பு, கணேசபுரம் உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் மாநகர பேருந்து ஒன்று சிக்கிக்கொண்டது. அதிலிருந்த பயணிகள் தீயணைப்பு மீட்புக் குழுவினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். திருவேற்காடு பகுதியில் சுந்தர சோழபுரம் அருகே மழைநீர் புகுந்ததால் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தென் சென்னையில் வழக்கமாக தண்ணீர் தேங்கும் கோட்டூர்புரம், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, KK நகர் உள்ளிட்ட இடங்களில் மாநில அரசு மேற்கொண்ட மழைநீர் வடிகால் பணிகள் காரணமாக இந்த முறை தண்ணீர் தேங்கவில்லை. இதனால் அந்த பகுதி மக்கள் மழையால் அவதிப்படவில்லை என்று தெரிவித்தனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாநில அமைச்சர்கள் நேரு, சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியையும் தொடங்கி வைத்தனர். சென்னையில் மழையால் மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். சுவர் இடிந்து வீழ்ந்ததில் பெண் ஒருவர் பலியானார், ஒருவர் காயமடைந்தார். தொடர் மழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 1750 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 24 அடி உயரம் கொண்ட இந்த ஏரியில் தற்போது நீர்மட்டம் 21 அடியை எட்டிவிட்டதால் விரைவில் ஏரி நிரம்பும் நிலை உள்ளது. எனவே ஏரியை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து புகார் அளிக்க கட்டணமில்லா 1077 என்ற தொலைபேசி எண்ணுடன் கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரம்பதூர், ஒரகடம், வாலாஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மாலை 4 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கொட்டி தீர்த்த மழையினால் உப்பளங்கள் பாதிப்படைந்துள்ளன. உப்பள தொழிலாளர்கள் உப்பினை பாதுகாக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கனமழையினால் படகுகள் ஏதும் கடலுக்கு செல்லவில்லை. மீன்பிடி தொழிலோடு தொடர்புடைய இதர தொழில்களும் முடங்கியுள்ளன. மாவட்டத்தில் காக்கழனி, திருக்குவளை, வேளாங்கண்ணி, நாகூர் என அனைத்து பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மழை மேலும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 9 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து கடந்த 2 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.